சீதாராம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு புது விஷயம் என்னென்னா, ஜல்லிக்கட்டு ப்ரொட்டஸ்ட். நம்ம வந்து குடம்பளம் ப்ரொட்டஸ்ட் பார்த்தோம் இல்லையா, அது என்ஜிஓஸ் எப்படி கிறிஸ்டியன் மிஷினரிஸ் அண்ட் என்ஜிஓஸ் எப்படி அதை இது பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு வடிவமைத்து அதை செயல்படுத்தினாங்கன்னா, அதே மாதிரி இப்போது நம்ம கூட ஜல்லிக்கட்டு ப்ரொட்டஸ்ட் எடுத்துக்கலாம். இப்போது ஜல்லிக்கட்டு ப்ரொட்டஸ்ட் அப்படிங்கிறது நீங்கள் யோசிச்சுப்பீங்க, எப்படி மரினாவில் திடீர்னு ஒரு 20,000 பேர் கூட்டினாங்க அப்படின்னு. வாட்ஸ்அப் மெசேஜ்னால கூட்டினாங்கன்னு உங்களுக்கு சொல்லுவாங்க, ஏதோ ஒன்றுமே தெரியாமல் நம்மலாம் உட்காந்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி மரீனா பீச்சில் வாட்ஸ்அப் மெசேஜ் நீங்கள் இப்போ அனுப்பி பாருங்களேன், எதுக்காவது ஒரு ப்ரொட்டஸ்ட்டுக்கு மக்கள் கூடுறாங்களான்னு பார்க்கலாம். அதெல்லாம் யாரும் கூட மாட்டாங்க. இப்போது எந்த விதமான அனவுன்ஸ்மெண்ட்ஸும் இல்லாமல் இது சாத்தியமே கிடையாது. அப்போ எப்படி இது நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ஜிஓஸ், கிறிஸ்டியன் என்ஜிஓஸ், அப்புறம் வந்து சர்ச்சு, முஸ்லீம் ஆர்கனைசேஷன்ஸ், இவங்க எல்லாம் சேர்ந்து தான் இதை பிளான் பண்ணாங்க. ஆனால் பிளான் பண்ண பின்னாடி இருந்து பிளான் பண்ணி இதை நடைமுறைப்படுத்துகிறவங்க உங்கள் கண்ணுக்கு தெரியவே மாட்டாங்க. முன்னாடி நின்று பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸும் இந்த ராகவா லாரன்ஸ் அந்த மாதிரி யாராவது ஒருத்தங்கள தான் அவங்க வந்து உங்களுக்கு முகமாக காட்டுவாங்க, அதுதான் உங்களுக்கு புரியும். இப்போது 2014 கோர்ட்டு தடை விதிச்சுது சார், அப்போவே இவங்க உணர்வாளர்கள் அப்படின்னா அப்போவே இவங்க போராடி இருக்கணும்ல. 2014 ஏன் அவங்க போராடலை? சரி, அது ஒன்று. ரெண்டாவது, இதுக்கு பெட்டிஷன் போட்டு அரசாங்கம் கோர்ட்டு வந்து இதுக்கு தடை விதித்ததே எதுனாலன்னா, யார் பெட்டிஷன் போட்டா? பீட்டா தான் போட்டுச்சு. 2014 சோனியா அரசு பண்ணுச்சு, பீட்டா பண்ணுச்சு, மற்றும் சில என்ஜிஓக்கள் பண்ணுச்சு. இப்போ அவங்களையெல்லாம் எதிர்த்து ஏன் இவங்க முன்னாடியே போராடலை? இந்த தான் மேட்டரானா, ஜல்லிக்கட்டு தான் இவங்களுக்கு ஒரே வாழ்க்கையின் குறிக்கோளானா, இவங்க அப்போவே அது போராடி இருக்கணும்ல, அவங்க பண்ணலை. ஏன்னா இந்த பீட்டா, இந்த சோனியா காந்தியோட அரசாங்கம், அப்புறம் கிறிஸ்டியன் ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாமே இவங்க தானே, அது எப்படி அவங்க அவங்களே எதிர்த்து போராடுவாங்க? மாட்டாங்க. இது வந்து பிள்ளையையும் கிள்ளி தொட்டிலையும் ஆட்டுற கதை. என்னன்னா, அவங்க அந்த மாதிரி அவங்க பண்ணிட்டாங்க, பண்ணிட்டு அதுக்கு எப்போ 2014, 2015, 2016 வரைக்கும் யாருமே வாய் திறக்கல. அந்த பீரியடில் அவங்க மூச்சே விடலை 2015, 2016. அதுக்கப்புறம் அன்றைய சீஃப் மினிஸ்டர் ஜெயலலிதா மேடம் கேட்டுக்கிட்டாங்க, அதுக்கு இணங்க மத்திய மோடி சர்க்கார் நோட்டிஃபிகேஷன் விட்டுது. அந்த நோட்டிஃபிகேஷனையும் இவங்க வந்து ரத்து பண்ணுறாங்க சார். இவங்க கோர்ட்டில் போய் அது யார் பண்ணாங்கன்னா, அதுவும் இதே பீட்டா, கிறிஸ்டியன் இன்ஸ்டிடியூ ஆர்கனைசேஷன்ஸ் அண்ட் மற்றவங்க தான். அப்போது இவங்களோட நிஜமான நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜல்லிக்கட்டுவோ இல்லை தமிழ்நாட்டு பாரம்பரியமோ எதுவும் இல்லை. அவங்களோட ரொம்ப முக்கியமான நோக்கம் என்னென்னா, மோடியை எதிர்ப்பது. இது வந்து ஒரு பப்ளிக் ஸ்பேஸில் அந்த மெமரி, பப்ளிக் மெமரி இருக்கும்ல, அதை வந்து அவங்க ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஆக்கிரமிக்கிறாங்க, அந்த ஸ்பேஸை ஆக்கிரமிக்கிறாங்க. அவங்க வந்து தன்னோட இருத்தலை இந்த சமுதாயத்தில் நிலைநிறுத்துகிறாங்க இந்த மாதிரி ப்ரொட்டஸ்ட்ஸ் மூலமாக. இப்போது அவங்க வந்து இப்படியெல்லாம் அவங்க செஞ்சு எதிர்ப்பு தெரிவித்து அவங்க எல்லாம் பண்ணினாங்க. ஆனால் முந்தி காலத்தில் அவங்க கள்ள மௌனம் சாதிச்சிருக்காங்க. அது என்ன, ஏன் அப்படி அவங்க பண்ணினாங்கங்கிற க்வெஸ்சனுக்கு விடை நம்மளுக்கு கிடைக்காது. ஏன்னா பீட்டா என்ஜிஓக்கள், மத்திய சோனியா அரசு என்ஜிஓக்கள் எல்லாமே, கிறிஸ்தவ என்ஜிஓக்கள் எல்லாமே அவங்க போட்ட பிளான் தான் இது எல்லாமே. அப்போது முதல்ல ஒரு ஹிந்துவோட இதாக தான் அவங்க இந்த விஷயத்தை பார்க்குறாங்க, ஜல்லிக்கட்டை. அப்போ அவங்கள அதில் ஏதாவது பண்ணணும்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, இது மிருகவதை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதை அப்போஸ் பண்ணி இது பண்ணுறாங்க, இஷ்யூ ஆக்குறாங்க. அதுக்கப்புறம் லேட்டர் ஸ்டேஜஸில் என்ன நடந்தது இதுக்கு நடுவில்னா, மோடி அவர்கள் எதை எடுக்கிறாங்க கையிலனா, நிறைய இந்த மாதிரி என்ஜிஓஸ் ஆர்கனைசேஷன்ஸ் கிட்டத்தட்ட 400,000 என்ஜிஓஸும் என்னவோ இந்தியா ஃபுல்லும் அவங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, இதில் பெரும்பாலான என்ஜிஓஸ் வந்து மதமாற்றத்தில் இறங்குறாங்க. அவங்க வந்து எஃப்சிஆர்ஏ கிளியரன்ஸ் சரியாக வாங்கலை, அல்லது வாங்குறாங்க அதை வந்து சரியாக கணக்கு காட்ட மாட்டேங்கிறாங்க. அப்போது என்ன விதத்தில் இந்த பைசாவை அவங்க செலவு பண்ணினாங்க அப்படின்னு கேட்டால் அவங்களுக்கு சொல்ல தெரியவில்லை. அதனால மத்திய மோடி அரசாங்கம் என்ன பண்ணுச்சு அப்படின்னா, கிட்டத்தட்ட நிறைய லட்சக்கணக்கான என்ஜிஓஸுக்கு, பாரத நாட்டில் இயங்கி வந்துக்கிட்டு இருந்த என்ஜிஓஸுக்கு அவங்களோட லைசன்ஸை கட் பண்ணியாச்சு. அப்போது அதுதான் வந்து இந்த ஜனங்களுக்கு, இந்த கிறிஸ்டியன் மிஷினரி எல்லாத்துக்கும் பயங்கர கோவம். அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்கனாக்கா, இந்த மோடி எதிர்ப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இங்கே பரப்புகிறாங்க.
இந்த தமிழ்நாட்டோட காற்று, நிலம், நீர் எல்லா இடத்துலையும் மத்திய மோடி அரசாங்கம் மேலேயும் மோடி அப்படிங்கிற தனி மனிதர் மேலேயும் ஒரு பயங்கரமான ஒரு அவங்களுக்கு ஊழலும் சொல்ல தெரியல, சொல்ல முடியல. அதனால அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரி விஷமா விஷத்தை வந்து அவங்க தொடர்ந்து மக்கள் மத்தியில் மனசில் பதிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அதுதான் நான் இன்னைக்கு சொல்ல வந்திருக்கேன். ஸோ இது வந்து ஒரு நல்ல நெக்ஸஸ் அரசில் வந்து பார்த்திங்கன்னா சோனியா காந்தியோட அரசு, அதுக்கப்புறம் வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டின்னு பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் அண்ட் கம்யூனிஸ்ட் அண்ட் சோ கால்டு டிராவிடியன் பார்ட்டிஸும் இதுக்கு உடந்தை. அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கிறிஸ்டியன் மெஷினரிஸ் அண்ட் இஸ்லாமிக் இது, அதுக்கப்புறம் என்ஜிஓஸ். இவங்க என்ஜிஓஸும் அந்த அப்போ இது இதில் வந்து எப்படி அவங்க அதை நடத்த முடிஞ்சுது அப்படின்னாக்கா, அவங்க கையில் இருந்த எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் மூலமாக அவங்க கொண்டு வந்த தடையவே எதிர்த்து அவங்களே ஆள வச்சு போராட்டம் நடத்துகிறாங்க. இது எவ்வளோ பெரிய ஒரு காமெடி இல்லை, அது துரோகம் தான் நான் நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.